இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தேயு அதிகாரம் 7:7. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அநேக நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் கூட நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ஆனாலும் அதற்கான பதில் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது, இன்னும் அது திறக்கப்படாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு. லூக்கா அதன சுவிசேஷம் 11 ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறாங்க. என்ன உவமை என்று நம்ம பார்த்தோம்னா, 11:5 வாசிக்கும் போது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டா. 3 கடனாக கேட்கும்படியாய் பாதி ராத்திரியில கடந்து போகிறான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் வீட்டுக்குள் இருக்கிறவன் சொல்லுகிற காரியம், என்னை தொந்தரவு செய்யாத. முதல் முதலாக தட்டும் போது அவன் சொன்ன காரியம், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. ஆனாலும் அவன் விடலை, 2 தட்டுகிறான். 2 சொன்ன காரியம், கதவு பூட்டி ஆயிற்று அப்படின்னு. ஆனாலும் விடலை, 3 தட்டும்போது, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். ஆனாலும் விடலை, மறுபடியுமாய் தட்டும்போது, நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி தரவே இல்லையா. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் தட்டி கொண்டே இருந்தபோது அவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. வருந்தி கேட்கிறான், எவ்வளவு நான் தரமாட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, கதவு பூட்டியாச்சு, என் பிள்ளைங்க என் கூட படுத்திருக்கிறாங்க, நான் எழுந்திருந்து தரக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலும், வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு மறுபடியுமாய் சொல்கிறாங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நிச்சயமாய் வருந்தி ஆண்டவுடைய சமூகத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, உங்கள் ஜெபத்துக்கு அவர் நிச்சயமாய் பதிலை தரப்போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. நம்முடைய ஆண்டவர் சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிற தெய்வமாய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தர் அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். வருடத்தின் கடைசி நாட்களை வந்திருக்கிறோம். நீங்க பண்ணுகிற ஜபம் அது வீணாய் போகாது. தட்டி கொண்டே இருங்க, ஆண்டவுடைய சமூகத்துல வருந்தி கேட்டுக்கொண்டே இருங்க, சீக்கிரத்தில் அதற்கான பிரதிபலனை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஜெபிப்போம். எங்களை சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பீராக. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே. தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்தாவது தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் திறப்பீராகப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தேவ பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு அவர் சீக்கிரத்தில் பதிலை தரப்போகிறார்.
தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். உங்களுக்காகவும் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காக விசேஷமாய் எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜபித்து கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.